புத்தகத்திரிவின் எட்டாவது நாளான இன்று கருத்தரங்கம் இப்போது பொது மக்களுக்கான கருத்தரங்கம் இப்போது துவங்குகிறது. முதலிலே நாவலாசிரியர் கீரனூர் ஜாகீர் ராஜா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார்கள். கீரனூர் ஜாகீர் ராஜா அவர்கள் பழனிக்கு அருகே இருக்கக்கூடிய கீரனூரை சேர்ந்தவர். 9 நாவல்கள் எழுதியிருக்கிறார். மீன்காரத்திரு என்று அவர் எழுதிய முதல் நாவல் ரொம்ப ஒரு பெரிதும் பேசப்பட்ட நாவல் அந்த மீன்காரத்திரு. ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய மக்களின் வழிகளை எல்லாம் அதிலே பதிவு செய்திருப்பார். அதைத் தொடர்ந்து கருத்தலப்பை துருக்கி துப்பி வடக்கேமுறி சல்மா, வடக்கேமுறி அலிமா, மீன் குகை வாசிகள், ஜின்னாவின் டைரி, குட்டிச்சுவர் கலைஞன், இப்படி பல்வேறு நாவல்கள். வடக்கேமுறி அலிமா நாவல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாவல் உலகத்திலே அதில் பெரிய புரட்சியை நடத்தியிருப்பார். வடக்கேமுறி அலிமால நாவல் போயிட்டே இருக்க திடீர் நாவல் நின்றோம். ஒரு அத்தியாயத்தில் வந்து வாசகனோடு பேச ஆரம்பிச்சிருவார். வாசகன் கேட்பான், நாவல் முடிஞ்சிருச்சா அப்படின்னு. முடிஞ்சிட்டு இல்லையே, முடியலையே அப்படிமா. இல்லை, அந்த அலிமாவையே அப்படியே பாதியில் விட்டுட்டீங்க, அலிமாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா. வாசகனும் இவரும் உரையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 10 அத்தியாயம் தாண்டின உடனே வாசகனுக்கும் இவருக்கும் ஒரு உரையாடல் ஊடல வரும். தொடர்ந்து மறுபடியும் நாவல் போகும், மறுபடியும் அது நாவலை வேற மாதிரி கொண்டு போவார். இந்த மாதிரியான ஒரு சோதனை முயற்சி எல்லாம் வந்து நாவல் இலக்கியத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கிய நாவல் இந்த வடக்கேமுறி அலிமா. அந்த அலிமா கதாபாத்திரம் ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான கதாபாத்திரம். அது ஒரு மனநோயாளி மாதிரி தெரியும், ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் சடா சடான்னு சொல்லிட்டு போவாங்க அந்த நாவலில். அவருடைய ஒரு நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். ஒரு 6 சிறுகதை தொகு போட்டிருக்காரு, 4 சிறுகதை தொகு போட்டிருக்காரு. தஞ்சாவூருக்கு ஒரு பையன் வருவான், அவன் மாமாவை தேடி வரக்கூடிய ஒரு கதை, சின்ன கதை தான். அந்த வரும்போது மாமா வந்து ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அத்தை வந்து போய் பார்த்துட்டோடா, பணமும் அனுப்பலை, ஆள் என்ன செய்கிறாரு, எங்கே இருக்காரு. அந்த கடை தான் இந்த ஒரு ரெட்டை மஸ்தான் தெரு, இல்லையா, ரெட்டை மஸ்தான் தெரு. அந்த ரெட்டை மஸ்தானுக்கு பக்கத்தில் பெரிய ஜவுளி கடை இருக்கு, அங்கே தான் வேலை பார்க்கான்னு சொல்லி அந்த ஜவுளி கடைக்கு அந்த பையன் போவான். மாமா எப்படி உட்காந்துருப்பாரு, அவருக்கு கருகருன்னு நல்ல மீசை அழகாக ஜம்முன்னு இருப்பார். அவர் லுங்கி கட்டி உட்கார்ந்தாருன்னா அப்படி அப்படி ஜம்முன்னு ஆள் திரைப்பட நடிகர் மாதிரி இருப்பார். அவர் வந்து எப்படி உட்காந்துருப்பார் சீட்டில், எந்த மாதிரி உட்காந்துருப்பாரு, ஏசி இருக்குமா அவர் ரூமில், நாற்காலியில் சுற்றிட்டு உட்காந்துட்டு இருப்பாரா, போன உடனே நம்மளை எப்படி பேசுவார்னு கற்பனை பண்ணிக்கொண்டே அவன் போவான். போகும்போதே மாமாவை பற்றிய நினைவுகள்லாம் வரும். மாமா வந்து நல்லா சமையல் பண்ணுவார். வீட்டுக்கு வந்தாருன்னா அவர் ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு அவர் சமையல் பண்ணுவார். அந்த மாமாவை தேடி போகும்போது மாமா கரு சொல்லுவான், அது முதல் இதை நினைக்கிறேன், அவங்க எங்கே இருக்காங்க, அந்த கடையில் இருக்க அந்த முதலாளிக்கு இந்த மேனேஜரடி பாப்பா, அவர் பையனை கூப்பிட்டு ஏ கூட்டு போ அப்படின்னு உடனே முதல் மாடியை தாண்டும் போது அவர் ஒரு பெரிய கணக்கில் பெரிய புலி. அவர் பேனாவை வச்சு அவ்வளவு அற்புதமாக கணக்கு போடுற ஆள் இருந்தால் அந்த 2வது மாடிக்கு ஏற போகும்போது இந்த நோட்டுகளாக அடுக்கப்பட்டிருக்கும், பழைய நோட்டுகள்லாம். 2 இளம் பெண்கள் கம்ப்யூட்டரில் அடிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது ஐயோ, இதை பார்த்தாலே திக்கு திக்குன்னு இருக்கு. நோட்டு பூரா பேரேடுகள்லாம் இப்படி மாடிப்படிக்கு அடியில் வச்சுருக்காங்களே. மாமா கணக்குலாம் புலி, இப்போ கம்ப்யூட்டர் வந்துருச்சு, இளம் பெண்கள் அடிச்சுட்டு இருக்காங்களே, இந்த பதக்க பதக்கம் அடிச்சிட்ருக்கோம். ஆமாம், நிலைமை என்ன சிந்தரிலேன்னு சொல்லி மேலே மேலே போய் இந்த கடைசியில் போங்க அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். அந்த ஒரு எக்கால சிரிப்போட, அவர் தானே அங்கே போங்க அப்படிமா. அங்கே ஒரே சத்தமாக இருக்கும், ஒரே சந்தோஷமாக இருக்கும், மக்கள் இதாக இருப்பாங்க. பெண்களுடைய பகுதி, சேலை பகுதி, பட்டுச்சேலை இந்த மாதிரி பகுதி. அதில் வந்து ஒரு ஆண் வந்து சேலையை கட்டி கட்டி பெண்ணுக்கு சேலை கட்டினா எப்படி இருக்கும்னு மாடலாக கட்டி கட்டி காட்டுவார். இந்த சேலை வாங்கினா இப்படி கட்டலாம், இந்த சிலை வாங்கினா இப்படி அழகாக இருக்கும்னு நம்ம பொம்மைக்கு கட்டுற மாதிரி நிஜத்திற்கு ஒரு மனிதனை வைத்து அங்கே ஆடையை சுற்றி குச்சி கட்டிட்டு இருப்பாங்க. பெண்கள் கொஞ்சம் சிரிப்பாங்க, அப்புறம் வாங்குவாங்க. அப்படியாக ஒரு மனிதர் வந்து ஆண் வந்து ஒரு பெண் வேடம் போட்டு பெண் மாதிரி ஒரு சிலையை கட்டி கட்டி காமிச்சு அது ஒரு வியாபார யுக்தி. கிட்ட போன அப்புறம் தான் தெரியும் தன்னுடைய மாமா என்று. அழகான மீசையோடு இருந்த மாமா ஒரு பெண்கள் சேலைக்கு வியாபாரத்திற்காக அவருடைய கணக்கில் புலி என்ற அந்த பேனாவை தூர வச்சு விட்டு சேலையை கட்டி கட்டி காமிச்சிட்டு இருப்பாரு. இவனை பார்த்த உடனே தலை குனிஞ்சு நிற்பாரு. ஏன் ஊருக்கு வரலைங்கிற அர்த்தம் இப்போதான் தெரிஞ்சுன்னு அந்த கதை முடியும். இரு
அதாவது நவீன தொழில்நுட்பம்லாம் வந்த பிறகு இந்த கணக்கில் புலி நூற்றுக்கு நூறு வாங்குறவங்க இதெல்லாம் அந்த இதெல்லாம் கான்செப்ட்லாம் அடிபட்டு தூக்கி எரியப்படுற இரு இரட்டை மஸ்தான் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? இரட்டை மஸ்தான் அருகில், இரட்டை மஸ்தான் அருகில், அது அந்த அந்த பள்ளிவாசலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஜவுளி கடை. அப்படியான சில நுட்பமான உணர்வுகளை எல்லாம் பதிவு செய்திருக்கக்கூடிய தியாகிராஜ் அவர்கள் கனடா இலக்கிய தோட்டத்தினுடைய விருது வாங்கியிருக்கிறாரு. சேலம் தமிழ் சங்க விருது உள்ளிட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கிறார். தமிழிலே மிக மிக முக்கியமான ஒரு படைப்பாளி கீரனூர் ஜாகிர்ராஜ் அவர்கள் அவர்களை இப்பொழுது நான் பேச அழைக்கிறேன். பொறுமை நெல்லை 5வது புத்தக திருவிழாவிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு பேரதிர்ஷ்டம் எனக்கு வாய்த்திருக்கிறது. இன்னொன்று, என்னுடைய நண்பருடனும், நீண்ட நாள் நண்பருடனும், என்னுடைய அண்ணனுடனும் இந்த மேடையை பகிர்ந்து கொள்வது எனக்கு சந்தோஷம். நண்பர் யுகபாரதி, அண்ணன் தமிழ்ச்செல்வன். இப்போ நாரும்புநாதன் என்னுடைய கதைன்னு ஒன்று சொல்லி காட்டினார் இல்லைங்களா, அந்த கதையை வந்து பிரசுரித்தவர் நண்பர் யுகபாரதி. அவர் கனையாளியில் உதவி ஆசிரியராக இருந்தபோது அந்த கதை பிரசுரமானது. அந்த கதையை படிச்சுட்டு தான் அனன்யா பதிப்பகத்தின் சார்பாக வியாகுலன் என்னுடைய முதல் புத்தகத்தையே போட்டார். செம்பருத்தி பூத்த வீடு அப்படின்னு அந்த புத்தகத்துக்கு பேர். அதுபோல இந்த புத்தக திருவிழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, இங்கே உரையாற்றுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசிக்கும் போது, நான் ஒரு பேச்சாளர் அல்ல, என்னால் சொற்பொழிவெல்லாம் ஆற்ற இயலாது, நான் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர், அதுவும் எதற்கு எழுதுகிறேன் என்றே தெரியாத ஒரு எழுத்தாளர். எழுதிட்டே இருக்கிறேன், ஏன் எழுதுறேன்னு எனக்கே தெரியல. என்னுடைய கதைகள் சிலதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க, நீ எழுதுறதெல்லாம் குப்பை அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. இருந்தாலும் நான் ஏதோ ஒரு விதத்துல எழுதிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை நிஜம். என்னை பண்படுத்தியது வந்து எப்பவுமே புத்தகங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். பாட புத்தகங்கள் அல்ல, கண்டிப்பாக அல்ல. பெரிய கல்வி பின்புலம் எல்லாம் எனக்கு இல்லை, ஆனால் மனிதர்களை படித்திருக்கிறேன். வேர்வை வாடையடிக்கும் மனிதர்கள், இரத்த கவிச்சு வீசும் மனிதர்கள், மலத்தில் புரண்ட மனிதர்கள், சேற்றில் உழன்ற மனிதர்கள், இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை நான் படித்திருக்கிறேன். எங்கள் ஊர் தெருக்களுக்கெல்லாம் நுழைந்து அந்த புழுதி மணல் வீசுகின்ற அந்த பகுதிகளுக்குள்ளே நான் பார்த்த மனிதர்களைத்தான் என்னுடைய எழுத்துக்களிலே நான் பதிவு செய்கிறேன். இந்த புத்தகங்கள் என்னை பண்படுத்தியது என்று சொல்வது பல விஷயங்களில் பொருந்தும். என்னன்னா, நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், ஆனால் 20,000 புத்தகங்கள் படித்திருக்கிறேன் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேணும். சும்மா ஒரு எண்ணிக்கையில் ஒரு 700-600 புத்தகங்கள் படித்திருக்கலாம், அவ்வளவுதான், ஒரு 1000 தான் வரும். அப்படி எங்களை பண்படுத்தியவர் எங்களுடைய ஆசிரியர் தஞ்சை பிரகாஷ் அவர்கள். எதற்கோ பெற்றோருடன் கோபித்துக் கொண்டு எங்கள் நெடுஞ்சாலையிலேயே இல்லாத, நான் கொங்கு மண்டலத்துக்காரன், பழனி தாராபுரத்தை உன் பக்கத்தில் இருக்கிற கீரனோட சேர்ந்தவன், அதையும் சொன்னாங்க தோழர்கள். அங்கிருந்து ஏதோ ஒரு இதுக்காக வந்து தஞ்சாவூரில் அடைக்கலமாகி பிரகாசை பார்த்த பிறகு, சரி இப்படியெல்லாம் அவங்க பேசுகிற இலக்கியத்தை பார்த்துட்டு நம்மெல்லாம் ஒரு இலக்கியம் நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம் வேற, இவங்க சொல்கிற இலக்கியம் வேற அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரிஞ்சு, ஓரளவு அவர் கொடுத்த புத்தகங்கள், அவர் சொல்லி காட்டிய கதைகள், அவர் ஆற்றிய நீண்ட உரைகள், அவருடைய அண்மை, ஒரு 5-6 வருஷம் அவரோடையே சுற்றிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இறுதி காலம் வரை என்னை பிரகாஷுடைய வால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாளை, அதாவது அங்குள்ள நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அவருடைய முதுகு மேலே தொத்திக்கிட்டு வந்தவங்க, நீ வந்து வாளை பிடிச்சிட்டு வந்தவன் அப்படின்னு. அந்த வாளை பிடித்து வந்த அந்த பாக்கியம் இருந்ததால் மட்டுமே இன்றைக்கு உங்கள் முன் ஒரு எழுத்தாளன் என்கின்ற கௌரவத்தோடு இருக்கிறேன். பலவிதமான புத்தகங்களை அவர் நமக்கு அறிமுகப்படுத்தினார். பொதுவாக புத்தகங்கள் என்ன செய்யும் என்பதற்கு இங்கே நிறைய பேர் வந்து சொன்னாங்க. புத்தகங்கள் நம்மளை எந்த உலகத்துக்கு அழைத்து செல்கிறது, எப்படிப்பட்ட இடங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது,
என்ன செய்கிறது புத்தகம் என்றால், புத்தகம் தான் வந்து ஒரு மனிதனுடைய இறுக்கத்தை போக்குகிறது. பலரும் பலவிதமான திரைப்படங்கள், மன கஷ்டங்கள் ஏற்படும் போது, இறுக்கம் ஏற்படும் போது அவங்கெல்லாம் வந்து பலவிதமான வழிகள் வைத்திருக்கிறார்கள். சில பேர் மது அருந்துவார்கள், சில பேர் புகை பிடிப்பார்கள், சில பேர் திரைப்படம் பார்ப்பார்கள், சில பேர் இசை கேட்பார்கள். எனக்கு வந்து எப்பவுமே நான் வந்து கோபம் வந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும், அழுகை வந்தாலும் அழுகையை கட்டுப்படுத்துவதற்கும், சோகம் ஏற்பட்டாலும் சோகத்தை கட்டுப்படுத்துவதற்கும், என்ன தோல்வி ஏற்பட்டாலும் தோல்வியை ஆற்றிப்படுத்திக்கொள்ளவும் நான் புத்தகங்களை தான் நாடுவது வழக்கம். என்னுடைய ஊரில் கீரனூரிலே எங்கள் வீட்டுக்கு நீர் எதிரிலேயே ஒரு நூலகம், மாவட்ட கிளை நூலகம் வாய்க்கப்பெற்றது என்னுடைய அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். இயல்பிலேயே எங்கள் குடும்பம் திராவிட பாரம்பரிய குடும்பம், அந்த பின்புலம் உள்ள குடும்பம். அப்பா வந்து தன்னுடைய கிட்டத்தட்ட தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் ஒரு இயக்கத்துக்காகவே அழித்தார் என்று கூட சொல்லலாம். அந்த பேர் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்பவே எங்கள் வீட்டில் வந்து ஆரியமாயி, கம்பரசம், அப்புறம் திராவிட இயக்க நாளிதழ்கள், மன்றம், தென்றல், இந்த மாதிரி முரசொலி, இந்த மாதிரி இதழ்கள்லாம் வரும். அப்பவே சப்ஜெக்ட் கான்செப்ட் என்னன்னே தெரியாமல் நான் ஆரியமாயி படிச்சிருக்கிறேன், கம்பரசம் படிச்சிருக்கிறேன். ஆரியமாயி படித்ததால் பிராமணர்களுடன் பழக நான் ஆசைப்பட்டிருக்கிறேன், அது ஒரு முரண். கம்பரசம் படித்ததால் நான் கம்பனை படிக்க ஆசைப்பட்டேன். ரெண்டுமே வந்து அந்தந்த அதாவது முரண்களாக விமர்சிக்கப்பட்ட நூல்கள் ரெண்டுமே. இருந்தாலும் அந்த நூல்கள் அந்த ரெண்டுமே வந்து என்னை என்ன கான்செப்ட்னு தெரியாமே நான் படித்த புத்தகங்களாக கருதுகிறேன். அதுக்கு பிறகு பிரகாசம் வந்து நான் சந்திக்கும் போது அவர் அறிமுகப்படுத்திய சோவியத் இலக்கியங்கள், தாஸ்தரிஸ்தி, டால்ஸ்டாய், அப்புறம் வந்து வெஸ்டர்ன் ரைட்டர்ஸ் பலர், இவங்களை தான் படிக்க நேரிட்டது. அப்போ வந்து எனக்கு ஒரு சிறுபடாத ஒரு புதிரா என்னெல்லாம் பேசுகிறாரு, என்னென்னவோ ரைட்டர்ஸ்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. மெல்ல மெல்ல வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த மாயைகள், நம்ம இதுதான் எழுத்து, இதுதான் இலக்கியம் அப்படின்னு ஒரு மாயையில் இருந்தோம், இது அல்ல, இது வேற ஒரு உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போச்சு அப்படிங்கும்போது தான் மெல்ல எழுத ஆரம்பித்தேன். அந்த சுகன் வந்து தன்னுடைய சுந்தர சுகன் இதழில் வந்து எனக்கு எழுத வாய்ப்பளித்தார். தொடக்கத்தில் வந்து என்னுடைய தொடக்கம் வந்து எப்படின்னா, நானும் வந்து சினிமாவுக்காக முயற்சி செய்தவன் தான். ஊரில் இருக்கும்போது என்னுடைய நண்பன் கூடலிங்கத்தோடு சேர்ந்துக்கிட்டு நான் வந்து சினிமாவுக்காக கதை பண்ணிக்கிட்டே அந்த கதையை அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு அந்த நண்பன் கொரோனாவில் போயிட்டான், அது வேற விஷயம். அவன் என்னுடைய பல கதைகளை கொண்டு சென்று விட்டான், அதுவும் உண்மை. அப்புறம் அதுக்கு பிறகு சென்னைக்கு போய் தீவிரமாக முயற்சி செஞ்சு உதவி இயக்குனராக சந்தான பாரதி, சுந்தர் கே விஜயன் மாதிரியான ஆட்கள்கிட்ட வேலை செஞ்சு, அப்பவும் வந்து கதைகளும் புத்தகங்களும் இல்லாத நேரம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து சிசி இந்த படம் துளிக்கும் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஊருக்கு வந்து, அதுக்கு பிறகுதான் என்னுடைய தஞ்சை பிரவேசமே ஆரம்பிக்குது. தஞ்சாவூருக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ஒரு சக்தி என்னை கீரனூரிலிருந்து அந்த ஊருக்கு சம்பந்தமில்லாத தஞ்சாவூருக்கு என்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த பையனுடைய மனநிலையில் நாரம்புநாதன் தொடர் சொன்ன மாதிரி அதே மனநிலையோடு தான் நான் வந்து தஞ்சாவூருக்கு வந்தேன். பல விதமான கனவுகள் அப்போ பார்த்த நான் பெரிய கோயில், நான் பிரகாஷ் வந்து பெரிய கோயில் புல்வெளியில் நடத்திக்கிட்டு இருந்த இலக்கிய சந்திப்புகள், நண்பர் யுகபாரதி போன்ற எத்தனையோ நண்பர்கள் அங்கே எனக்கு கிடைத்தார்கள். அவர்களுடைய அறிமுகம், அவர்களுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாமே வந்து பெரிய ஒரு பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். ஆக புத்தகங்கள் வந்து நம்மை வந்து மேம்படுத்தும் என்பதற்கு நம்ம சும்மா வெறுமனே வந்து இது பண்ணிட்டு இருப்பேன். என்னுடைய கதைகள் எல்லாம் நான் எழுத தொடங்கி ஒரு 10 ஆண்டு கழித்த பிறகுதான் என்னுடைய முதல் புத்தகமே வந்தது. ஏன்னா அப்போ இருந்த பதிப்பு சூழல் வேற, 90களில் இருந்த பதிப்பு சூழல் வேற. இப்போ வந்து நான் கூட சும்மா தமாசா சொல்றது உண்டு, ஒருத்தன் எழுத வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய முதல் தொகுப்புக்கு அட்டையை ரெடி பண்ணிட்டு தான் வர்றான் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கு பதிப்பு சூழல் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் பதிப்பாளர் ஆகலாம், யார் வேண்டுமானாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இது. ஏன் எழுதணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா எனக்குள்ள இருந்திருக்குது. எழுத தொடங்கும் போது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்த மனிதர்கள், எங்களை அவங்களுக்குள்ள இருந்த ஏற்றத்தாழ்வுகள்,
மின் சமூகத்துக்குள்ளே இருந்த நிறைய நெருடல்கள் முரண்கள் இதெல்லாம் ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து என்னை உறுத்திக்கிட்டு இருந்ததுனால தான் மீன்காரத்திரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாவலையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு. ஒரு சமூகத்துக்குள்ள அதாவது பேதம் இல்லை சமரசம் போதிக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள எங்கள் ஊரில் வந்து தெரு அரசியலை முன்வைத்து ஒரு தெரு மட்டும் மீன்காரத்திருன்னு ஒதுக்கி வைக்கும்போது அங்கே உள்ளவர்களும் இஸ்லாமியர்கள் தான், அங்கே உள்ளவர்களும் வந்து இஸ்லாமியர்களாக அடையாளம் காணப்படுகிறவர்கள் தான். ஆனால் இவங்க வந்து அவங்களோட வந்து மன உறவு வச்சுக்க மாட்டாங்க, திருமண சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு அந்த சின்ன வயசுலேயே எழுந்தது உண்டு. அப்புறம் இன்னொன்று உருவ வழிபாடு அற்ற ஒரு சமூகம், இந்த சமூகத்துக்குள்ள வந்து உருவம் அதாவது ஒரு பூனைப்படம் போட்ட பனியன் வந்து நான் போட்டதுக்காக நான் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கேன் என் வீட்டில். அந்த அளவுக்கு உருவமே ஆகாது அப்படிங்கிற விஷயம்லாம் ஏன் அப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்குள்ளே எழுந்ததுனால தான் கருத்தலப்பை அப்படிங்கிற ஒரு நாவலையே எழுத முடிஞ்சது. கருத்தலப்பையில் வர்ற அந்த கருத்தலப்பிங்கிற கேரக்டருக்குள்ளே நான் இருக்கிறேன். அவன் வந்து ஒரு செய்யக்கூடாத விஷயத்தை செய்வான், அதாவது மதவாதிகள் விரும்பாத ஒரு விஷயத்தை செய்வான். என்னென்னா எல்லா தீர்க்கதரிசிகளுக்குமே உருவம் உண்டு. இப்போ ஜீசஸ் கிறிஸ்துக்கு உண்டு, புத்தருக்கு உண்டு, எல்லாருக்குமே உருவங்கள் இருக்கும்போது என்னுடைய தீர்க்கதரிசி எப்படி இருப்பார் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறான். அப்போ குரானில் உள்ள புனித குரானில் உள்ள ஒரு வசனத்தை உடல் சுத்தம் செய்து கொண்டு இரவிலே தொடர்ச்சியாக பாராயணம் செய்து வந்து கொண்டிருக்கும்போது நபிகள் நாயகம் கனவில் தோன்றுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை வந்து தன்னுடைய பாட்டி மூலமாக அவன் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இருப்பார் அவர் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்ல சொல்ல பாட்டி சொல்ல சொல்ல இவன் தன்னுடைய பேனாவை கொண்டு அவருடைய உருவத்தை வரைகிறான். திரும்ப மிட்டாய் ஹமீது அப்படிங்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாட்சு செஞ்சு கொடுப்பாரு, மோதிரம் செஞ்சு கொடுப்பாரு, நிறைய வந்து மிட்டாய் மூலமாக ஜவ் மிட்டாய் மூலமாக நிறைய வந்து அவர் வந்து பல விதமான பொருட்களை செய்வார். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த ஓவியத்தை கொடுத்து நபிகள் நாயகத்தினுடைய சிலை ஒன்றை அவன் வடிக்கிறான். இப்படியா போகும் அந்த நாவல். இஸ்லாமிய இலக்கியம் என்பது நான் படித்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க நிலையை கண்டு கொண்டிருந்தது. என்னென்னா எப்பவுமே வந்து மதத்துக்கு முரணான விஷயங்களை பேசக்கூடாது என்பதிலே தெளிவாக இருப்பாங்க அவங்க. எப்பேற்பட்ட எழுத்தாளராக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை முதல்ல உடைச்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கம் முகமது பஷீர் தான். மலையாளத்தில் வந்து அவர் செய்த புரட்சி மிகப்பெரிய புரட்சி. அவர் தான் வந்து எப்படியும் எழுதலாம், இந்த சமூகத்தை எப்படியும் விமர்சிக்கலாம், விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் சமூகத்தை முன்வைத்து எழுதி காட்டியவர் வைக்கம் முகமது பஷீர். மலையாள பரிசியம் எனக்கு இருந்த காரணத்தினால அவரை வந்து நான் வந்து தீவிரமாக படிக்க தொடங்கினேன். அதே போல் வைக்கம் முகமது பஷீருக்கு பிறகு தமிழில் வந்து தோப்பில் முகமது மீரானை வந்து சொல்லலாம். இருந்தாலும் இவர்கள் எல்லாமே ஒருவித வர்க்க பேதத்தை தான் வந்து தன்னுடைய படைப்புகளில் காட்டினாங்களே தவிர உள் முரண்களை வந்து யாருமே பேசலை அப்படிங்கிற ஒரு இது உண்டு. ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருந்தது, இதை நம்ம செய்யணும், இதை நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் என்னை வந்து நிறைய எழுத தூண்டுச்சு. பலவிதமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதற்காகவே நான் வந்து குரானை திரும்ப திரும்ப தமிழில் படித்தேன். எனக்கு அரபு வராது. மீண்டும் மீண்டும் குரானை படித்து அதுக்குள்ளே பரிச்சயம் ஆகிக்கிட்டு நமக்கு ஒவ்வாத மத விஷயங்களை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கிரகிச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு இந்து புராணங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பெரியாரும் அண்ணாவும் விமர்சனங்களை வைத்தார்களோ அதே போலத்தான் நானும் வந்து எல்லா விஷயத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும், நீ எப்படி இதை எழுத போன அப்படின்னு எவனும் கேட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடய நான் வந்து எல்லாத்தையும் தீவிரமாக கற்றுக்கொண்டு எனக்கு முன்னோடியாக விளங்கிய எல்லா எழுத்தாளர்களையும் படிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். அந்த தெளிவு எனக்கு எப்போவுமே இருந்தது. இங்கே நான் நண்பர் யுகபாரதியை பற்றி சொல்லணும்னா அவருடைய சம்மந்தம் இல்லாததுன்னு நினைக்காதீங்க. நான் எழுத்துலகத்துக்கு வருவதற்கு ஒரு அடிப்படை காரணம் வந்து யுகபாரதியும் கூட. அதை நான் வந்து உண்மையிலேயே பெருமையோடு இந்த இடத்துல நான் நினைவு கூறுகிறேன். ஏன்னா அவர் வந்து கனையாளியில் வந்து துணை ஆசிரியராக இருந்த பொழுது
என்னுடைய சில முக்கியமான கதைகள் தான் வெளிவந்தது. அந்த கதைகள்லாம் நான் எழுதி பழகிய கதைகள் என்றுதான் நினைக்கிறேன். எனக்கு வடிவம் வந்து எனக்கு கைகூடாத கதைகளைத்தான் நான் அப்போது எழுதி கொண்டிருந்தேன் என்று இப்போது உணர்கிறேன். தீவிரமான முயற்சிகளுக்கு பிறகு எழுதி 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 சிறுகதைங்கிறது நாவல் மாதிரி அல்ல, சிறுகதை ஒரு வடிவத்துக்குள்ள வந்து உட்காரணும் அப்படிங்கிற ஒரு பிரஜையை எனக்குள்ளே நான் வந்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப எழுதி பார்த்து இப்போதுதான் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த வடிவமே எனக்கு வசப்பட்டிருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி வடிவமே கூடாத கதைகளை எல்லாம் நண்பர் என்ற முறையிலே பிரசுரித்தவர் யுகபாரதி. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னை எழுத வந்ததுக்கு பிறகு நாவல் எனக்கு ஒரு நல்ல ஒரு எழுதுவதற்கு ஏற்ற இலக்கிய வகைமையாக இருந்தது. அதனால வந்து தொடர்ச்சியாக வந்து நாவல்களாக எழுதி தள்ளிட்டு இருந்தேன். அதில் வந்து மினிமலைஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன நாவல்கள், அது படிக்க தோதான நாவல்கள், அது சின்ன தொகுப்பு அப்படிங்கும்போது, நாவல் அப்படிங்கும்போது எனக்கு யுகபாரதியுடைய மனப்பத்தாயம் எப்பவுமே வந்து நினைவில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மனப்பத்தாயம் புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த சைஸ் அவர் அப்போ போட்டது. ரொம்ப பிரமாதமான ஒரு தொகுப்பு. பல கவிதைகள் எனக்கு வந்து மனப்பாடமாக இருந்தது அவர் அந்த தொகுப்பை போட்டப்போ. அதே போல் நான் எழுத தொடங்கியதுக்கு பிறகு என்னை இடதுசாரி இயக்கங்கள், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் போன்ற இயக்கங்கள், அமைப்புகள் என்னை வந்து உண்மையிலேயே வந்து அங்கீகரித்து நிறைய விருதுகள் கொடுத்து என்னை வளர்த்து எடுத்தது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைய உங்களோட பேசணும், எழுதணும், பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து நண்பர்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறதுனால இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி. சொல்லி அமர்ந்திருக்கிறார் கிரணூர் ஜாகிர் ராஜா.